எங்கள் கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு ஜென்ரேஷன் எல்லாமே அக்ரிகல்ச்சரில் இருந்தாங்க யாரும் யாருமே படிக்கலை அப்பாவும் பெருசாக படிக்கல அப்போ நான் வந்து இந்த பிஸ்னஸ் ரொம்ப எனக்கு அதுக்கு முன்னாடி படிக்கணும்னு நிறைய ஆர்வம் இருந்தது நல்ல ரொம்ப நல்ல ஆர்வமாக இருந்தது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கான்வென்ட்டில் படிக்க வைக்கணும் இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கணும் அப்படின்னு படிக்க வச்சாங்க அப்போ என்னாகும் என்ன ஆச்சுன்னாங்க நான் ஜஸ்ட்டு மக பண்ணுவேன் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்கும் அவ்வளோதான் அப்போது சிக்ஸ்த்தோடு அந்த ஸ்கூல் முடிஞ்சது வேறு ஸ்கூலில் செவன்த் மெட்ரிகுலேஷன் போர்டு வரும்போது என்னால் மேனேஜ் பண்ண முடியல ஏன்னால் அதை வெளியிலையும் சொல்ல முடியல ஏன்னா பேரண்ட்ஸ் அவ்வளோ எஜுகேஷன் பற்றி ஒன்றும் தெரியாது நானே தான் பண்ணிக்கணும் பட் அவங்க நல்ல ஸ்கூலில் தான் பண்ணாங்க பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் எனக்கு வந்து அது முடியல அப்போது என்னாச்சும் செவன்த் வந்து என்னால் முடியல செவன்த் ஃபெயில் அப்புறம் எயித்து வரைக்கும் வந்தான் எயித்துக்கு அப்புறம் சமோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்து அப்போது இருந்து ஏதோ புதுசாக ஏதோ ஒன்று பண்ணணும் பிஸ்னஸ் மாதிரி பிஸ்னஸில் ஏதோ இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் எப்போவுமே இருந்துட்டுருக்கும் சரி அப்படி இருக்கும்போது அப்பா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் சரி அதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட ஜாயின் பண்ணோம் அப்போது அப்பாவும் வந்து பெருசாக அதை வந்து அலட்டிக்கல நீ போய் படிச்ச ஆகணும் நீ டாக்டர் போகணும் இன்ஜினியர் போகணும் அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது சரி பார்க்குறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு எதுவும் சொல்லலை அப்போது ஒன் இயர் டூ இயர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பானால அந்த பிஸ்னஸ் பண்ண முடியல அட் என் இட் இஸ் அ கம்ப்ளீட் லைக் வந்து ஒரு ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி அவர் மில்க் பண்ணிட்டு இருந்தார் ஃப்ரம் எயிட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ஒன் வரைக்கும் அந்த மாதிரி இருந்தார் அவர்னால் எதுவும் பண்ண முடியல ஸோ அகெயின் ஹி வாண்ட் டு ஷட் டவுன் கம்ப்ளீட்லி தென் நான் உள்ளே வந்தோடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒன் இயர் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி அப்படி ஏதோ ஏதோ பண்ணி பார்த்தோம் அப்புறம் நைன்ட்டி த்ரீயில் வந்து எங்கிட்டிருக்க மில்க் வாங்கி அவர் பன்னீர்லாம் இருந்தேன் பெங்களூரில் அவர் ஹோட்டல்ஸ்லாம் சப்ளை பண்ணி சரி ஏன் நாமோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னால் வரைக்கும் பால் விற்பனையில் தான் நீங்களும் இருந்தீங்க எஸ் எஸ்ங்க பால் பல்காக மில்க் வாங்கி பல்காக சேல் பண்ணுவாங்க அப்போ அதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது எதுக்கு அப்படின்னா பன்னீர் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ரோடு அப்படி அதை ரோடை போட்டது வந்து அப்பா அந்த மில்க் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல ஒரு மில்க்குங்கிறது ஒரு ஆர்வத்தை அவர் ஃபஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு வழி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து நான் இன்வால்வ் ஆனோனையும் அந்த டே ஒன்லேருந்து இன்னி வரைக்கும் அதில் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ஆர்வம் எனக்கு அப்போ இருந்து எனக்கு ஆள்னு ஒன்று நின்றுச்சுங்க ஆக்சுவலாக டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பண்ணணுங்கிற ஐடியா எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்ன பீரியடுங்கிற ஒரு நைன்டி த்ரீ அந்த பீரியடெலாம் பால் கொள்முதல் விற்பனை அப்படிங்கிறது இந்த பகுதிகளிலேயுமே உண்டு நிறைய பேரும் பண்ணாங்க ஆனால் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால்லேருந்து பொருட்கள் உருவாக்குறதுங்கிற அந்த ஐடியா எப்படி வந்தது சரி அது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷ இனிஷியேஷன் அப்படிங்கிறது இன்செப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் நான் ஏதோ ஒரு பண்ணி ஆகணும் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு விவசாயம்லே எதுவும் கிடையாது இதில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சுச்சுவேஷன் அப்போது நம்மகிட்ட மில்க் வாங்கி அவங்க பன்னீர் பண்ணும்போது ஏன் இதை நம்ம இங்கே பண்ணக்கூடாது அது நல்லா ஸோ அப்போ உங்கள்ட்ட வாங்கி பன்னீர் பண்ணுறாங்க அதை நம்மளே செஞ்சுட்டாங்க அந்த ஒரு எஸ் எஸ்ங்க பட் அதில் ஈஸியாக இருந்துதா பண்ண முடிஞ்சுதா எடுத்தவொன்னே என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிங்க ஆ இல்லைங்க அதுதான் கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து எற்ற தூரத்தில் எல்லாமே கிடைக்கிது அன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சுச்சுவேஷன் தான் அதுக்குண்டான சின்ன சின்ன பொருட்கள்லாம் எங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து ஒரு நாள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டான் அப்போ கரெக்டாக அப்பா வராரு அப்பா வந்து ஒன்றே கம்ப் அந்த இடத்துல வராரு வந்துட்டு எதுக்கு இவ்வளோ பால் வேஸ்ட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுற சும்மா ஏதோ இருக்கிற இவ்வளோ பால் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் விட்டுறாரு ஸோ அதுக்கப்புறம் நான் அவர் எதுவும் திட்டலை பட் இது எதுக்கு இவ்வளோ பால் வேஸ்ட் பண்ணுறேன்னு தான் சொன்னார் அதோட விட்டு அப்புறம் நான் மறுபடியும் நெக்ஸ்ட் அதை அதை ரெடி பண்ணி பேக் பண்ணி நான் கஸ்டமர்கிட்ட அனுப்பும்போது கஸ்டமர் வந்து இல்லை இல்லை நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஜோஷ் நம்மளுக்கு மாதிரி சரி ஓகே இது அப்புறம் அப்படியே அதை அதை அப்படியே இனிஷியேட் பண்ணி அப்படியே கொஞ்சமாக வர வச்சோம்